அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, சென்னை சன்பீம் பள்ளியினுடைய தலைவர் ஹரிகோபால் உள்ளிட்ட பள்ளியினுடைய பொறுப்பில் இருக்கிற பெரியவர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத ஏனைய பணியாளர்களே, அரங்கத்திலே குழுமி இருக்கின்ற இந்த பகுதி வாழ் பெரியவர்களே, பெற்றோர்களே, அன்பான மாணவ கண்மணிகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி ராஜா சார் ரொம்ப நல்லா பேசிட்டு உட்கார்ந்து, அப்புறம் என்னத்துக்கு பேசுறீங்க? பேச வேண்டான்னு தான் பார்த்தேன். ஆனா அவருடைய நல்ல எண்ணத்தை பாராட்டுறதுக்காவது நான் பேசணும்ன்றதுக்காக தான் நான் ஸ்டேஜுக்கு வந்தேன். நிச்சயம் பேசுங்க. இல்ல, வேற எதுவுமே நான் சொல்றதுக்கு இல்லை. எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த மாதிரி ஒரு நல்லவரை நீங்க எங்கேயா சந்திச்சிருக்கீங்க? கூட பட்டிமன்றத்துல பேசுற ஆளுனா அவர் என்னை பத்தி என்னென்ன கனவுகள் வச்சிருக்காரு பாருங்க. நான் கார் ஓட்டணுமா, யார் மேலேயாவது நான் மோதணுமா, அப்படி ஒரு கனவு காண்றாரு. எவ்வளவு நல்ல எண்ணம் பாத்தீங்களா அவருக்கு. அவர் பேசும்போது சொல்றாரு, காமராஜர் எவ்வளவு கண்டிப்பானவர் தெரியுமா, அவருடைய கட்சிக்காரர்களிடம் அவர் எவ்வளவு கண்டிப்பாக இருந்தார் தெரியுமா, அதனால்தான் ஊழலற்ற ஒரு ஆட்சி. யார் இல்லைன்னாங்க, யார் இல்லைன்னாங்க, எதுக்கு இவ்வளவு ஆவேசம் உங்களுக்கு? இப்போ ஒரு கட்சி தலைவர் கண்டிப்பா இருக்கணுமா, கனிவா இருக்கணுமா, நம்ம பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம். இல்ல இல்ல, கல்யாணமே செய்யாத காமராஜரை பத்தி இந்த பட்டிமன்றத்துல என்ன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு? நீங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கேட்டா கட்சியை எப்படி நடத்தணும்னு ஒருத்தர் வந்து எகிரி எகிரி பேசுறாரு. அப்புறம் எங்க மூணு பேரை சொல்றாரு, இது ஒரு கட்சி, இந்த அம்மா கார் ஓட்டி யார் மேலேயாவது இடிக்கணும். பிள்ளைகள் ஏன் கொடியாக இருக்க வேண்டும், ஆலமரமாக நிற்க வேண்டும்? ஐயா, கொடியா ஆலமரமான்றத விதை முடிவு செய்யும். நீங்க கொடிக்கான விதையை ஊன்றிவிட்டு ஆலமரம் வளரணும்னு நீங்க வெயில போட்டு எரிச்சா வந்துடாது. கொடி கொடிதான், ஆலமரம் ஆலமரம் தான். பாட்டனி பாட்டனின்னு ஒரு சப்ஜெக்ட் நாம எல்லாம் படிச்சோம்ல, அதெல்லாம் படிக்காமலே சில ஜீவன்கள் பட்டிமன்ற மேடையில உட்கார்ந்து. யாரம்மா அப்படி பேசுறீங்க? படிக்காத ஆளு நான் தாம்மா. நடுவர் அவர்களே, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணா நூலகத்துல என்ன பேச கூப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு. நான் அங்க மேடைக்கு போய் பேசுற போதுதான் பார்த்தேன், சில விருந்தாளிகள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அதுவும் மதுரையிலிருந்தே ஒரு வில்லங்கம் விருந்தாளியா அன்றைக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்பவே யோசிச்சிருக்கணும். 6 மாசம் முன்னாடி நான் பேசின போது அவர் அங்க இருந்தாரு கூட்டத்துல. இருந்தீங்க, சரி, கேட்டீங்களா என் பேச்ச? இன்னைக்கு வேற ஒரு தடவை அதை யூடியூப்ல போய் பார்த்தேன். நீங்க நான் என்ன சொன்னேன் நான் அதை அப்படியே திரும்ப சொல்றேன். எங்க வீட்டுல எங்க அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்கனாக்க, நோன்னு சொல்லுவாங்கன்னு சொன்ன உண்மை. இப்ப நோன்னு சொல்லுவதே கனிவு இல்லைன்னு ஆயிடுமா? கண்டிப்பாக இருப்பது வேறு, ஃபார்மாக இருப்பது வேறு. உறுதியாக இருப்பதும் கனிவாக இருப்பதும் ரெண்டையும் சேர்த்து ஒரு பெற்றோரால இருக்க முடியுமா? முடியாது. எங்க அம்மா உதாரணம், கனிவா தான் இருப்பாங்க, ஆனா உறுதியா இருப்பாங்க. நான் அன்றைக்கு சொன்னது, எங்க வீட்டுல அப்பெல்லாம் ஒரு வழக்கம், காஃபி காலையில சாப்பிடும் போது பிஸ்கெட் ஒண்ணு கொடுப்பாங்க, அதுல தோச்சு சாப்பிடுறது. எங்க அம்மா எங்க கிட்ட சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு பிஸ்கெட் தான். நாங்க வந்து ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு, அம்மா இன்னும் ஒண்ணுமா ஒண்ணுமா ப்ளீஸ்மா என்று சொன்னால் அம்மா சொல்லுவாங்க, இல்ல சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும், வயிறு கெட்டு போகும், சாப்பிட முடியாது, ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் என்று எங்க அம்மா சொல்லுவார்கள் என்று நான் சொன்னேன். ராஜா சார் சாட்சி. அப்ப கூட்டத்துல இருந்த ஒருவர் சொன்னார், நீங்கள்லாம் அன்னைக்கு அவங்க சொன்னா கேட்டீங்க, இன்னைக்கு பிள்ளைகள் கேட்க மாட்டேன்றாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், இல்ல சொல்லுகிற முறை, எங்க அம்மா முகம் சுளிக்க மாட்டாங்க, வார்த்தையில கோபம் இருக்காது, அந்த புன்னகை மாறாது, ஒண்ணுதாம்மா அவ்வளவுதான். இதுதான் எங்கள் அம்மா சொன்னது. ஆனால் சொல்லுகிற முறையிலேயே அதை மீற முடியாத ஒரு உறுதியையும் கனிவையும் அனுபவித்த தலைமுறையை சார்ந்தவர்கள் நாங்கள் சொன்னோம். மத்தவங்க பேசுறது சில சமயம் கேட்கணும், கேட்டாலும் சரியா கேட்கணும். அது வித்தியாசமா சொல்லப்படாது, நல்லது இல்லாது. ராஜா சார் சொல்றாரு, ஒரு செடி ஒளியை நோக்கித்தானே போகும். ஆமா, பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் போட்டோட்ராபிக்.
எங்கே ஒளி இருக்கிறதோ அதை நோக்கித்தான் செடி நகரும். அந்த பூ பூப்பதற்கு வெயில் வேண்டாமா என்று கேட்கிறார். வெயில் வேண்டும். அந்த வெயில் தான் நான் சொன்ன உறுதி. சொல்லுவதை மாற்றிக்கொள்ளுவது அல்ல, சொன்னது சொன்னதுதான், ஆனால் எப்படி சொல்லுகிறீர்கள் என்பதுதான் ஒரு நல்ல பேரண்டிங்கான உதாரணம்னு நான் சொல்றேன். சரி, நான் ரஜ சார் பத்தி திருப்பி கேட்கிறேன். நல்ல வெயிலும் மிக கடுமையான வெயிலும் தான் ஒரு செடிக்கு தேவை என்றால் பாலைவனங்களில் ஏன் ஒரு செடி கூட வளருவதில்லை? ஏன் பாலைவனங்களில் செடி வளருவதில்லை? ஏனென்றால் அங்கே கக்குகிற வெப்பத்தில் பசும் தழைகள் அங்கே கருகி போகின்றன. பிள்ளைகள் அந்த பசும் தழைகளைப் போல அவர்களை உங்கள் கடுமையான வெயில் என்ற கண்டிப்பால் கருக்கி விடாதீர்கள்னு நாங்க மூணு பேர் சொன்னாக்க, அவங்களுக்கு முன்னாடி பேசினாங்களே தெய்வானே, அடேங்க அப்பா, தெய்வானே பேசும்போது சொல்றாங்க பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதுனா கூட பயமுறுத்தி பயமுறுத்தி பூச்சாண்டி வரா பூச்சாண்டி வரான்னு சொல்லி சாப்பாடு ஊட்டணுமா? சின்ன பிள்ளை பாவம் தெரியாது. தேவன் உங்களுக்கு தெரியுமா, இப்பெல்லாம் அம்மாக்கள் சாப்பாடு ஊட்டுறதுக்கு பூச்சாண்டி வரலாம் சொல்றது கிடையாது. அப்பா வர வந்துடுறாங்க. இல்லையே, இல்லையா, அது கூட வேண்டாம், அப்பா வர கூட வேணாம். ஆதார் கார்டுல இருக்கிற அப்பாவோட போட்டோவை காமிச்சாலே பையன் பயந்து சாப்பிடற. அது உண்மைமா? அப்படியும் சில பிள்ளை சாப்பிடலனாக்க ஓட்டர்ஸ் ஐடியில இருக்கிற அப்பா படத்தை காமிச்சாக்க இன்னைக்கும் சாப்பிட்டு நாளைக்கும் சேர்த்து சாப்பிடுறேன். பூச்சாண்டி வர தெய்வானே பேசும்போது சொல்றாங்க அமெரிக்காவில் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்களா? எனக்கு இப்ப புரியல, எங்க பேச்சாளர்கள் எல்லாரும் ஏன் அமெரிக்காவில் ஆராய்ச்சி செஞ்சதை பத்தியே பேசுறாங்க. நம்ம உள்ளூர் ஆராய்ச்சிகள் எதுவுமே உங்க உலகத்துல முக்கியம் இல்லையாம்மா. அமெரிக்காவில் ஒரு ஆள் ஆராய்ச்சி செஞ்சானா வேலை இல்லாதான், அதை இவங்க படிச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு எவ்வளவு வேலை இல்லைன்னு நீங்க யோசிப்பாரு. அதை அவன் சொன்னான்னா ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணுமா, ஒருத்தர் கனிவா இருக்கணுமா. இப்போ அதை சொன்ன அதே அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஷூட் அவுட் நடந்தது. பள்ளி பிள்ளைகளை அந்த பள்ளியிலே படித்த ஒரு முன்னாள் மாணவன் வந்து சுட்டு தள்ளியிருக்கான். கொஞ்சம் கூட கவனிக்காம இளம் பிஞ்சுகளை சுட்டு தள்ளியிருக்கிற அவன் யார்? அவனு சின்ன பையன் தானே. இவ்வளவு வெறி எப்படி வந்தது? அவனை பற்றி ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரியாக அமையவில்லை. மிக கடுமையாக தண்டிக்கிற ஒரு தாய் அவனுக்கு அமைந்ததால் அவனுடைய மனக்கோளாறு அவனுக்கு ஏற்பட்டது. அந்த சைக்கலாஜிக்கல் டிசார்டர் தான் அதற்கு காரணம். இதை படிங்க, அமெரிக்கா ஆராய்ச்சியில படிக்காதீங்க, முதல்ல நியூஸை படிங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே இருக்கிற மிக கடுமையான கொடுங்கோலர்களை பற்றி உளவியல் ஆராய்ச்சி செய்தார்கள். உடனே நம்ம நினைவுக்கு வருவது ஹிட்லர் தான். ஹிட்லர் ஏன் அப்படி இருந்தான்? 10 லட்சம் பேரை கொல்லக்கூடிய அந்த மன வெறி அவனுக்கு எப்படி வந்தது? என்ன காரணம்? ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களுடைய அப்பா ஹிட்லருடைய அப்பா அவ்வளவு கடுமையாக தண்டிக்க கூடியவர். ஹிட்லரையும் சேர்த்து அவர்கள் வீட்டில் 6 பிள்ளைகளோ 7 பிள்ளைகளோ, அந்த 7 பேரையும் அவங்க அப்பா எப்படி கூப்பிடுவார்னா விசில் அடிச்சு கூப்பிடுவாரோ. காலையில ஒரு விசில் அடிச்சா 7 பேர் வரிசையா வந்து நிக்கணும், இன்னொரு விசில் அடிச்சா எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஓடணும். இவ்வளவு கடுமையான ஒரு தகப்பனாரால் வளர்க்கப்பட்ட ஒரே காரணத்தினால்தான் சக மனித உயிருக்கு தீங்கு செய்வதை ஒரு தீமையாகவே நினைக்காத மனத்தின்மை ஹிட்லருக்கு ஏற்பட்டது என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. அவங்க தெய்வானு பேசும்போது கவனிச்சிங்களா, நல்லா கேட்டிங்களா? சீதா பழத்தை கேட்டிங்களா? சீதா பழத்தை ஒரு வீட்டில் உரிச்சு உரிச்சு பிள்ளை கொடுக்குறாங்க. என்னம்மா தப்பு? பிள்ளை சாப்பிடணும்னாக்கா அம்மாக்கள் அதை செய்யத்தான் செய்வாங்க. நாளைக்கு நீங்கள் அம்மா வந்ததா உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. சீதா பழத்தை கட் பண்றது யாரு? தெய்வானையோட தம்பி. இந்த வேலையை கூட செய்யாத ஒரு அம்மா நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுது பிள்ளை எப்படி வளர்க்கணும். இது ஒரு கட்சி, இதுக்கு வேற ஒரு தலைவர். தெய்வானை வர வர இருங்க. தெய்வானை பேசுகிற போது சொன்னார், காந்தி தன்னுடைய பேரனை எப்படி வளர்ப்பார். காந்தி மீது மிகப்பெரிய மரியாதை எனக்கு. ஆனா இந்த உதாரணத்தை கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு பிறகு இன்றைய வாழ்க்கை முறையோடு நாம் பொருத்தி பார்க்க முடியுமா? காந்தி பிள்ளைகளை வளர்த்த காலம் என்பது கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம். ஒரு வீட்டில் பல பிள்ளைகள் இருந்த காலம். இன்றைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளைகள் என்று வளர்க்கிற போது நம்முடைய குழந்தைகள் சென்சிட்டிவான மனப்பான்மையோடு தான் வளர்கிறார்கள். But children are extremely sensitive. அவர்கள் தான் தன்னுடைய மனம் பாதிக்கப்படக்கூடாது என்று இருக்கிற ஒரு பிள்ளையை உங்களுடைய கண்டிப்பு அவருடைய வாழ்க்கையையே கெடுத்து விட போகிறதே என்று நாங்கள் பயப்படுவோம். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க எல்லாருக்கும் சால்வை போர்த்தப்பட்டது இல்லையா? நாங்க வந்த உடனே உங்க
கணித ஆசிரியர் ராஜ்குமார் என்பவர் சால்வை போத்தின போது ஏன் அப்படி பசங்க சந்தோஷமா கை தட்டினாங்க? அந்த ஆசிரியர் மிக 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 கண்டிப்பானவர், அதனால நாங்க கை தட்டிக்கிறோமா? இல்ல, அந்த ஆசிரியர் அந்த பிள்ளைகளினுடைய மனதில் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் என்றால் அது அவருடைய புன்னகையால், அவருடைய அணுகுமுறையால். நாங்க இதை சொன்னா எதிர்கட்சி தலைவர் புலவர் வந்து சொல்றாரு, சார் நான் தெரியாம கேக்குறேன், நீங்க தானே ஆசிரியர், பேப்பர் செட் பண்றீங்களே, கொஞ்சம் நல்லா பேப்பர் செட் பண்ண. இவர் செட் பண்ண பேப்பர்ல என்ன கேள்வி பாருங்க, ஐம்புலன்களும் அடக்கினால் என்ன வரும், இதெல்லாம் ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு பையன் புத்திசாலித்தனமா ஆம்புலன்ஸ் வரான் வரும்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு புத்திசாலி, நீங்க அவங்க கிட்ட பாடம் படிக்கணும். ஒண்ணு நம்மளுடைய கலாச்சாரத்தில் அது உண்டு, தன்னை விட தன் மகனுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது என்ற காரணத்தால் முருகனுடைய காலடியிலே உட்கார்ந்து சிவபெருமான் பாடம் படித்த மண் இந்த மண். இன்றைய மாணவர்களை ஏன் ஆசிரியர்கள் கண்டிப்பு இல்லாமல் கனிவோடு நடத்த வேண்டும் தெரியுமா? இனிமேல் டீச்சிங் என்பது நான் சொல்லி நீ கேட்பது அல்ல, நானும் நீயும் சேர்ந்து கற்பது என்பதுதான் இனிமேல் பள்ளிகளில் டீச்சிங் மெத்தடாக இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்பது அந்த காலம், மாதா பிதா கூகுள் தெய்வம் என்று பிள்ளைகள் வாழ்கிற காலம். இன்றைக்கு ஆசிரியரும் மாணவனும் சேர்ந்து கற்க வேண்டும், இதுவும் நம்முடைய கல்வி முறையில் இருப்பதுதான். சகனா அவத்து சகனா உணந்து சகவீரியம் கரவாவகை என்பதுதான் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருக்கிற உறவாக இந்த மண் வேதத்திலே சொன்னது. நானும் நீயும் சேர்ந்து கற்போம், எனக்கும் உனக்கும் சக்தி எழுக, எனக்கும் உனக்கும் வீரியம் பெருக, தெய்வங்கள் அருள் புரியட்டும் என்ற மந்திரத்தை சொல்லிதான் குருமார்கள் இனிமேல் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற பாதையை போட்ட இந்த மண்ணிலே எதற்காக கண்டிப்பு? ராஜா சார் பேசுற போது சொல்றாங்க, there should be a distance. Why should there be a distance? என்னுடைய மகனுக்கும் அல்லது என்னுடைய மகனுக்கும் எனக்கும் நடுவே ஏன் இடைவெளி? என்னுடைய பிள்ளைகள் என்னை மதிக்க வேண்டும் என்று நான் பரபரக்கிற போதுதான் கண்டிப்பு என்கிறது வருகிறது. அவர்கள் என்னோடு அன்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிற போது நடுவிலே எங்களுக்குள் இடைவெளிகள் தேவையே இல்லை. ஏன் நண்பர்களாக இருக்கக்கூடாது ஒரு தகப்பனும் மகனும்? ஆசிரியனும் மாணவனும் ஏன் நண்பனைப் போல பழக முடியாது? மிக மிக கடுமையாக விழுகிற பனித்துளி பூமியிலே பள்ளங்களை ஏற்படுத்துகிறது, ஆனால் மிக மெலிதாக விழுகிற பனித்துளி தான் பூமியின் மீது அழகாக பரவுகிறது என்று கால்ரிட் சொல்லுகிறார். ஆசிரியனுக்கும் மாணவனுக்குமான உறவோ, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவோ, அந்த உறவிலே அன்பு இருந்தால்தான் அது காலங்கள் தாண்டியும் நம்முடைய நினைவிலே நிற்கும். ராஜா சார் தன்னுடைய அப்பாவை பற்றி சொன்னார், அப்பா அடித்ததனால ராஜா சாருக்கு தன்னுடைய தகப்பனை பற்றி இவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது. அடிக்க தெரிந்த அந்த கை இவர்கள் அழுவதை பார்த்த உடனேயே அழைத்து கொண்டு போய் எங்க அப்பா எங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பார் என்பதை ராஜா ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுவார். அந்த கண்டிப்பு இருந்தால் கூட கண்டிப்பை விஞ்சி அவருக்கு நினைவு இருப்பது தகப்பனுடைய கருணையும் கனிவும் தான். எனவே பெருமக்களே, கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு காலத்தில் நெறியாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் தகவல் உலகத்தில் வாழுகிற போது அவர்கள் எதிர்பார்ப்பது நண்பர்கள். நண்பர்களாய் இருந்து பேசுகிறவர்களைத்தான் நல்ல ஆசிரியர்கள் என்று மதிக்கிற ஒரு தலைமுறையின் நடுவிலே நாம் வாழுகிற போது இனிமேல் கண்டிப்பு நமக்கு பயன்படாது, கனிவுதான் பயன்படும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.